இன்னைக்கு டீ பண்ண போறேன். அது ஆல்ரெடி நான் ஹாஃப்லெஸ் ஹாஃப் ஒரு ஹாஃப் கப் பால் போட் ஹாஃப் கப் பால் ஹாஃப் கப் வாட்டர் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் டீ பவுடர், 2 டீஸ்பூன் டீ பவுடர், 2 டீஸ்பூன் சுகர். இப்போ கேஸை ஆன் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஸ்பூன் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது புது ஸ்டாண்ட் ஆன் பண்ணிருக்கேன். அது சேர்ந்து மைக்ரோஃபோனுக்கு இயர்ஃபோன் கொடுக்குறான். அது வந்த அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போட்டாதான் நல்லா கேட்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கோம். இன்னும் ஒன்று என்னன்னா, இன்னும் ஒன்று என்னன்னா, இந்த அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி வரும். அது ட்ரைபோ ஸ்டாண்ட் தான். அது ட்ரைபோ ஸ்டாண்டு, அது ப்ளூடூத் ரிமோட் வரும். நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரிமோட்லயே கேமரா மாதிரி கொடுத்துருப்பா. அந்த மொபைல் ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா நம்ம ப்ரெஸ் பண்ணா அந்த வீடியோ வரும். அது நம்ம ஷூட் கூட பண்ணிக்கலாம். எலக்கா போடப்ப ஷூட் கூட பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கும். அது என்ன, எங்க அம்மா அது ஆர்டர் பண்ணி சொன்னா, அது சேம் தான், 340 ரூபீஸ் அவ்வளவுதான். அது எங்க அம்மா ஆர்டர் பண்ணி சொன்னாலும், அது ஆர்டர் பண்ணும் போது அது எப்ப என்ன அசு என் மொபைல ப்ராப்ளம் வந்துனே இருக்க ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. அது வரமாட்டேங்குதுன்னு தெரியல. சோ அது இப்போ பார்த்து இன்னொரு ஆர்டர் பண்ண கேன்சல் பண்ணிட்டு சொன்னேன். அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம அந்த ரிமோட் இப்ப வாங்கிக்கலாம். அதுக்கு அட்டாச் மைக் வச்சிருக்கேன், நல்லா இருக்கும்னு. அப்புறமா நான் விட்டு நம்மளுக்கு அதை எப்படி ஆன் பண்ணுதுன்னு தெரியல, விட்டாச்சு தெரியல. வாங்கிக்கலாம். தெரியாம பரவாயில்ல, பட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு. இதெல்லாம் 16th தான் நான் பார்த்தா மைக்ரோஃபோன் அட்டாச் ஆன. அதான் அதான் 11th தரான். நீங்க இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க வந்து டீ பவுடர், நீங்க இன்னொரு டிப் என்னன்னா, ஸ்பூன் இதுலயே போட்டா, ஸ்பூன் பாத்திரம்ல போடாதீங்க. ஸ்பூன் பாத்திரம்ல போட்டா பாத்திரம் சுடும், ஸ்பூனே சுட்டுடும். அப்போ அவங்க குடிச்சுக்க முடியாது. இதான் நம்மளோட டீ, இதான் நம்மளோட டானர் தான். அவ்வளோதான்.
இதே பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். டீ பண்ண போறேன். அது ஆல்ரெடி நான் ஹாஃப் கிளாஸ் ஹாஃப் ஒரு ஹாஃப் கப் பால் ஹாஃப் கப் பால் ஹாஃப் கப் வாட்டர் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் டீ பவுடர், 2 டீஸ்பூன் டீ பவுடர், 2 டீஸ்பூன் சுகர். இப்போ கேஸை ஆன் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஸ்பூன் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது புது ஸ்டாண்ட் ஆன் பண்ணிருக்கேன். அது சேர்ந்து மைக்ரோஃபோனுக்கு இயர்ஃபோன் கொடுக்குறோம். அது வந்த அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிற எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அது போட்டாதான் நல்லா கேட்கும்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கோம். இன்னும் ஒன்று என்னன்னா, இன்னும் ஒன்று நல்லா இந்த அது வந்து ஸ்டாண்ட் மாதிரி வரும். அது ட்ரைபோ ஸ்டாண்ட் தான். அது ட்ரைபோ ஸ்டாண்டு, அது ப்ளூடூத் ரிமோட் வரும். நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரிமோட்லேயே கேமரா மாதிரி கொடுத்துருப்பா. அந்த மொபைல் ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த வீடியோ வரும். அது நம்ம ஷூட் கூட பண்ணிக்கலாம். எலக்கா போடப்ப ஷூட் கூட பண்ணிக்கலாம். அது நல்லா இருக்கும். அது என்ன, நாங்கள் அம்மா அதை ஆர்டர் பண்ணி சொன்னால் அது சேம் தான், 340 ருபீஸ் அவ்வளோதான். அது எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணி சொன்னாலும் அது ஆர்டர் பண்ணும்போது அது எப்போ என்ன ஆச்சு, என் மொபைல ப்ராப்ளம் வந்துனே இருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு, அது வரமாட்டேங்குதேன்னு தெரியல. ஸோ அதுக்கு இப்போ பார்த்து இன்னொரு ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணிட்டு நான் சொன்னேன். அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம அந்த ரிமோட் இருக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு அட்டாச் மைக் வச்சிருக்கேன், நல்லா இருக்கும்னு. அப்புறமா நான் விட்டுட்டேன். அது எப்படி ஆன் பண்ணுதுன்னு தெரியல, விட்டாச்சு தெரியல. வேற வாங்கிக்கலாம். தெரியாம பரவாயில்ல, பட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு. இதெல்லாம் 6th தான் நான் பார்த்தா மைக்ரோஃபோன் அட்டாச் ஆனேன். அதான் மேம், அதான் மேம், 11th தரான். நீங்கள் இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் வந்து டீ பவுடர், நீங்கள் இன்னொரு டிப் என்னன்னா ஸ்பூன் இதுலேயே போட்டா, ஸ்பூன் பாத்ரூம்ல போடாதீங்க. ஸ்பூன் பாத்ரூம்ல போட்டா பாத்ரூம் சுடும், ஸ்பூனே சுட்டுடும். அப்போ உங்களுக்கு குடிச்சிக்க முடியாது. வேதா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த ஸ்பூன் எல்லாமே டீ எல்லாம் ஆகும்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தட்டு வச்சுக்கணும். அந்த தட்டு மேல நீங்க ஸ்பூனை வச்சுக்கணும். அதான் ஒரு ட்ரிப் நீங்க பார்க்கணும். அப்புறமா நீங்க வந்து இந்த பாத்திரம்
பாடலாம் பாடலாம் நீ இங்கோ இடிக்கி பிடிச்சி பத்திரமா பாடணும். இதே பிடிச்சதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தேங்க்யூ பாய்.